ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சூப்பராக இருக்கேன். ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஊர் மணப்பாறையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துகிறாங்க. வந்து எல்லாருமே வந்து மறக்காமல் கலந்துக்கங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. வந்து ரொம்ப நாள் கனவு, எல்லாருமே வந்து ஏங்கின ஒரு தருணம். இந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து நம்ம ஊர்லேயும் நடத்த மாட்டாங்களா அப்படின்னு. ஸோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக நம்ம ஊரில் வந்து கலைஞர் தமிழ் சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அவங்க தான் இந்த இதை வந்து நடத்துகிறாங்க. ஆஃப்டர் ஆர்ட் ஈவெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட், அவங்க தான் இதை வந்து முன்னெடுத்து நடத்துகிறாங்க. ஸோ வந்து எல்லாருமே மறக்காமல் வந்து கலந்துக்கங்க. செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம திருச்சியில் நடத்தும் போது நான் போகணும்னு நினச்சேன். பட் என்னால் அப்போதைக்கு போக முடியல. நம்ம ஊர்லேயே இதை நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ காலைல 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். வந்து பர்மிஷன்ஸ் வந்து அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மெயினான இடம், பஸ் ஸ்டாண்டு முன்னாடி அந்த ரவுண்டான பக்கத்தில் தான் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அந்த மெயினான இடத்துல நடத்துறதுனால ரொம்ப நேரம் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. இது எப்படி நடக்க போதுங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டு எனக்கு இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நேரில் அது பார்த்ததே இல்லை. ஸோ வீடியோஸில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் பார்த்துருக்கேன். பட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம நேரில் போய் என்ஜாய் பண்ண போகிறோம். எக்ஸ்க்ளூசிவாக அந்த வீடியோ உங்களுக்கு நான் வந்து யூடியூப்லேயும் போஸ்ட் பண்ணலான் இருக்கேன். ஸோ நிறைய பேர் வர முடியாமல் இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கவங்க வர முடியும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஈவெண்ட்டில் கலந்துக்கோங்க. ஏன்னா அது ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்ட்டு. எப்படின்னா எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டில் கலந்துக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி நமக்கு பழகிருச்சு. அந்த திருவிழா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் போய் குரூப்பாக டான்ஸ் ஆடுவாங்கள்ல, அது மாதிரி அப்படியே என்ஜாய் பண்ணி பழகிருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஈவெண்ட்டு இருக்கும். எல்லாருமே டான்ஸ் ஆடலாம். வந்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட் வந்து நிறையா ஊர்லேயும் நடத்தியிருக்காங்க. பட் எந்த ஒரு அசம்பாவிதம் இந்த மாதிரி இல்லாமல் நடந்துச்சுன்னா இன்னும் அடுத்தடுத்து நிறைய ஈவெண்ட் இந்த மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளோட இளைஞர்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா இங்கே வந்து பெண்கள் வந்து பிள்ளைங்களாம் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம், நம்மளோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ சண்டே மார்னிங் அப்படிங்கிறனால அந்த மாதிரி எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம பசங்க தான், எல்லோரையும் சேஃப்டியாக பத்திரமா பார்த்துக்கணும். வந்து எல்லாருமே வந்து என்ஜாய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஹாப்பி சண்டே, ஹாப்பி ஸ்ட்ரீட்டு. இந்த ஈவெண்ட் வந்து மறக்க முடியாத ஈவெண்ட்டாக இருக்கும். ஸோ இருக்கணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம தான் அந்த ஈவெண்ட்டை வந்து முன்னெடுத்து நடத்தணும். ஸோ மறக்காமல் எல்லோரும் வந்துடுங்க, செம்ம என்ஜாய் பண்ணலாங்க. உண்மையிலே வந்து இந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் நடத்துறது வந்து அபூர்வம். ஏன்னா வேறு மெயினான டிஸ்ட்ரிக்டில் தான் இதெல்லாம் நடத்துவாங்க. சென்னை, நம்ம திருச்சி, அப்புறம் கோயம்புத்தூரில் நடத்துனாங்க, சேலத்தில் நடத்துனாங்க. இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சிட்டியில் மட்டும்தான் இதை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஊர்லேயும் இதை நடத்துறது வந்து நமக்கு பெருமை. ஸோ வந்து அதை சூப்பராக சிறப்பாக முடிச்சு கொடுக்கணும். ஸோ அதுவும் நம்ம கையில் தான் இருக்குதுல. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நேரில் வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கூட வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருந்துச்சுன்னா செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து எப்பயாவது தான் நடக்கும். இதெல்லாம் வந்து அதிகமாக வந்து நடத்த மாட்டாங்க. ஸோ இது நடத்தும் போது நம்ம வந்து கலந்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் கேங்குன்னு இல்லை, உங்களோட ஃபேமிலி, அப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கூட வந்து என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா அங்கே அப்படி இருக்கும். ஸோ நான் வீடியோஸில் பார்த்துருக்கேன், நிறையா பார்த்துருக்கேன். ஏன்னா இப்போ டிஜே செட்டப்போடு இருக்குது, அவங்க வந்து சாங்ஸ் வந்து சூப்பராக அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணுவாங்க. அதனால் வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எல்லாமே போடுவாங்க. நீங்கள் வந்து எதிர்பார்க்காத பாட்டெல்லாம் வந்து அவங்க வந்து போடுவாங்க. ஸோ வந்து நல்லா டான்ஸ் ஆடலாம். உங்களுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து தாராளமாக வாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியலனாலும் பரவாயில்ல, செம்ம வைப் க்ரியேட் ஆகும். ஸோ அந்த வைப் வந்து எங்கேயுமே கிடைக்காதுங்க, உண்மையிலே சொல்கிறேன். அந்த வைப் வந்து எங்கேயுமே கிடைக்காது. மறக்காமல் எல்லாருமே வந்து கலந்துக்கோங்க. அப்படி கலந்துக்க முடியலை அப்படிங்கிறவங்க என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் அந்த அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே வந்து மேக்ஸிமம் நான் கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ மறக்காமல் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்து அந்த வீடியோ தான் வரும். ஸோ மறக்காமல் சேனலில் பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.